அன்பு மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் மீண்டும் நம்முடைய 12 பாடத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்ப்போம். இந்த நடத்தப் போகின்ற பாடங்கள் அனைத்தையும் நீங்கள் தயவு கூர்ந்து வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடு இவற்றை ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது நாம் இந்த 12 பாடத்தினுடைய தலைப்பு தாவர உள்ளமைப்பியல் மற்றும் செயலியல். இதனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போது பார்க்க இருப்பது இருவித்திலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு மற்றும் ஒரு வித்திலை தாவர இலையின் உள்ளமைப்பு. நாம் ஏற்கனவே வந்து இரண்டு தாவரங்களுக்கும் இடையேயான தண்டு மற்றும் வேரினுடைய வேறுபாடுகளை பார்த்தோம். அதே போல் இப்போது நாம் பார்க்க இருப்பது இலையினுடைய வேறுபாடுகள். இருவித்திலை தாவர இலை என்பது வித்திலைகளிலிருந்து இரண்டு விதைகள் உருவாகும். அதாவது கருவிலிருந்து இரண்டு வித்திலைகள் உருவாகும், அதான் இருவித்திலைன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கருவிலிருந்து ஒரு வித்திலை தோன்றினால் அது ஒரு வித்திலை என்று சொல்லியிருக்கின்றோம். இப்போ நம்ம பார்க்க போவது இருவித்திலை தாவர இலை. இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கக்கூடியது மாமரத்தினுடைய இலை. ஒரு வித்திலை தாவர இலைக்கு உதாரணமாக பார்க்க போவது புற்களினுடைய இலை அமைப்பு. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் நாம் இப்போது கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று பாகங்கள் மட்டுமே உள்ளடக்கியது. ஒன்று, இந்த இலையினுடைய புறத்தோல். இரண்டாவது, இலை இடை திசு. மூன்றாவது, வாஸ்குலார் கற்றைகள். இந்த மூன்று பகுதிகளை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த இருவித்திலை இலை மற்றும் ஒருவித்திலை இலையின் அமைப்பு. நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா புறத்தோல். புறத்தோல் எங்கே இருக்கும் அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த படத்தை பார்க்க போகிறோம், தெளிவாக கவனிங்க. இங்கே இருக்கக்கூடியது புறத்தோல். ஸோ ஓர் அடுக்கிலால் ஆன பேரன்கைமா செல்லால் ஆனது, மிகவும் நெருக்கமாக அமைக்கப்பட்ட ஓர் அடுக்கு பேரன்கைமா செல்லால் ஆனது தான் இந்த புறத்தோல். ஸோ இந்த புறத்தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அடுக்கு என்ன அடுக்குன்னா கியூட்டிக்கல் என்ற அடுக்கு. ஸோ புறத்தோலின் அமைப்பு பார்க்கும்பொழுது ஓர் அடுக்கால் ஆன நெருக்கமாக அமைந்த பேரன்கைமா செல்லால் ஆனது, மேலே இருக்கக்கூடிய மெல்லிய அடுக்கின் என்ன அப்படின்னா கியூட்டிக்கல். இந்த கியூட்டிக்கலினுடைய வேலை என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நீராவி போக்கை கட்டுப்படுத்துவது இதனுடைய முக்கியமான வேலை. ஸோ அடுத்து நாம் சொல்லும்போது இதனுடைய இரண்டு வகையான புறத்தோள்கள் காணப்படுகிறது. நல்லா கவனிங்க, போர்டை கவனிங்க. ஒன்று மேல்புறத்தோல், ரெண்டாவது கீழ்ப்புறத்தோல். ஃபஸ்ட்டு மேல்புறத்தோல், ரெண்டாவது கீழ்ப்புறத்தோல். ஸோ இந்த தாவர இலைக்கு இரண்டு விதமான தோள்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது மேல்புறத்தோல், கீழே பார்க்கக்கூடியது கீழ்ப்புறத்தோல். இந்த ரெண்டு புறத்தோள்களை உடையது தான் இந்த தாவரத்தினுடைய இலை. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேல்புறத்தோல், ஏற்கனவே சொன்னது தான், ஓர் அடுக்காலான பேரன்கைமா செல்லாலானது நெருக்கமாக அமைந்தது. மேலே என்ன சார் இருக்கும் அப்படின்னா கியூட்டிக்கல் என்ற ஒரு மெல்லிய படலம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கக்கூடியது பார்த்தோம்னா கீழ்ப்புறத்தோல், இதுவும் ஓரடுக்கால் ஆன நெருக்கமாக அமைந்த பேரன்கைமா செல்லால் ஆனது. ஸோ ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இந்த மேற்புறத்தோலில் இலைத்துளைகள் மிகவும் குறைவாக காணப்படும், கீழ்ப்புறத்தோலில் இலைத்துளைகள் அதிகமாக இருக்கும். இலைத்துளை என்றால் என்ன? இலையில் காணப்படக்கூடிய துளைகள் தான் இலைத்துளைகள். ஸோ இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நீராவி போக்கிற்கு பயன்படக்கூடியது மற்றும் வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படக்கூடியது இந்த இலைத்துளைகள். ஸோ இந்த இலைத்துளையினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, கவனிங்க, இந்த இலைத்துளையானது இரண்டு காப்பு செல்களால் ஆனது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கேப், இந்த இடைவெளியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலைத்துளை. ஸோ இந்த இலைத்துளையானது இரண்டு காப்பு செல்களால், அதாவது பாதுகாப்பு செல்களால் மூடி பாதுகாக்கப்படுவதால் இந்த செல்லுக்கு பேர் காப்பு செல். ஸோ இந்த இலைத்துளை இரண்டு பாதுகாப்பு செல்லாகிய காப்பு செல்லால் ஆனது. ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்ன, இலைத்துளையின் வேலை என்னென்னா
நீராவி போக்கிற்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் பயன்படுகின்றன. ஸோ இதுதான் முதல்ல நாம் பார்க்கக்கூடிய புறத்தோலின் அமைப்பு. ஸோ யாருடைய புறத்தோல்? இருவித்திலை தாவர இலையின் புறத்தோல். ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது இலை இடை திசு. இலை இடை திசு, இடை என்றால் என்ன அப்படின்னா நடுவே. அப்போ இரண்டு புறத்தோள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய திசுவை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலை இடை திசு. இது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் மீசோஃபில் என்று அழைப்பார்கள். இதனுடைய ஆங்கில வார்த்தை, தெளிவான வார்த்தை என்னென்னா மீசோஃபில். மீசோனா மிடில், நடுவே. ஃபில் என்றால் டிஷ்யூ, திசு. ஸோ மேற்புறத்தோளுக்கும் கீழ்ப்புறத்தோளுக்கும் இடையில் அமைந்த திசுக்களை தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இலை இடை திசுக்கள். இந்த படத்தில் நாம் கவனிங்க, நீங்கள் பார்க்கக்கூடியது மேல்புறத்தோல், இங்கே பார்க்கக்கூடியது கீழ்ப்புறத்தோல். இந்த மேற்புறத்தோளுக்கும் கீழ்ப்புறத்தோளுக்கும் இடையே இருக்கக்கூடிய திசுக்கள் அனைத்துமே வாஸ்குலார் கற்றையை தவிர மீதி இருக்கக்கூடிய ரெண்டு புறத்தோளுக்கு நடுவே இடையே இருக்கக்கூடிய அனைத்து திசுக்களுமே இலை இடை திசுக்கள். ஸோ இலை இடை திசு என்றால் என்ன? ஒரு முக்கியமான ஒரு 4 மதிப்பெண் அல்லது 7 மதிப்பெண் கேள்வி இது. மேல்புறத்தோளுக்கும் கீழ்ப்புறத்தோளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய அனைத்து திசுக்களுமே இலை இடை திசுக்கள். ஸோ இந்த இலை இடை திசுக்கள் எவற்றால் ஆனது, எத்தனை செல்லால் ஆனது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இலையிட திசுவானது பாலிசெட் பேரன் கைமா என்றும் ஸ்பாஞ்சி பேரன் கைமா என்றும் இரண்டு விதமான பேரன் கைமா செல்களால் ஆனது. ஸோ இலையிட திசு பாலிசெட் பேரன் கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஸோ இந்த இரண்டு திசுக்களால் ஆனது தான் இலையிடை திசு. இங்கே நான் தெளிவாக கவனிங்க, ஃபஸ்ட்டு பாலிசெட் பேரன்கைமானா என்ன? மேல்புறத்தோளுக்கு கீழே, நல்ல தெளிவாக பார்க்கலாம், இது மேல்புறத்தோல். மேல்புறத்தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய திசு தான் பாலிசெட் பேரன்கைமா. அவனுடைய தலைப்பில் அருமையான ஒரு வார்த்தை இருக்குது, இது எந்த செல்லால் ஆனது? பாலிசெட் எந்த செல்லால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்லால் ஆனது. அப்போ ஒரு சிங்கிள் வரி என்ன எழுதலாம்னா மேல்புறத்தோளுக்கு கீழே காணப்படக்கூடிய பேரன்கைமாவால் ஆன திசுக்களுக்கு பாலிசெட் பேரன்கைமா என்று பெயர். பாலிசெட் பேரன்கைமா. ஸோ இது எப்படி இருக்கும் சார்? இது நெருக்கமாக அமைந்த, நெருக்கமாக இருக்கும், ஒன்றோட ஒன்று நெருக்கமாக இருக்குது. அதே நேரத்தில் நீளமான செல்களால் ஆனது, நீளமான செல்களால் ஆக்கப்பட்டது, நிறைய பசுங்கணிகங்களை கொண்டு காணப்படும். முக்கியமானது இங்கே புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக நீங்கள் உள்ளே பார்க்குறது எல்லாமே பசுங்கணிகங்கள். அப்போது பசுங்கணிகம் இருப்பதால் என்னுடைய முக்கியமான வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா இது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படும். சிம்பிளான 4 சென்டென்ஸ். பாலிசைட் பேரன் கைமா ஒரு 2 3 மார்க்ஸில் கேட்கலாம். மேல்புறத்தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய நெருக்கமாக அமைந்த நீளமான வடிவம் உடைய பேரன் கைமா செல்லால் ஆனதே பாலிசெட் பேரன் கைமா. ஸோ இது உள்ள நிறைய என்ன சார் இருக்கும் அப்படின்னா பசுங்கணிகங்கள் காணப்படும். பசுங்கணிகத்தோட வேலை என்ன? ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படும். ஸோ இது பாலிசெட் பேரன் கைமாவோட தலைப்பு. இப்போ அடுத்து இரண்டாவது இலையிட திசு எது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது பாலிசெட் பேரன் கைமா, ரெண்டாவது ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஸ்பாஞ்சி பேரன் கைமானா ஒன்றால் நீங்கள் சொல்லிடலாம், கீழ்ப்புற தோலுக்கு மேலே அல்லது பாலிசெட் பேரன் கைமாவுக்கு கீழே காணப்படக்கூடிய ஒழுங்கற்ற வடிவமுடைய, ஒழுங்கற்ற வடிவமுடைய நிறைய இடைவெளிகளுடன் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஸோ பேஞ்சி பேரன் கைமா எங்கே இருக்கும் அப்படின்னா படத்தை பார்த்தே சொல்லிடலாம், பாலிசெட் பேரன் கைமாவுக்கு கீழே அல்லது கீழ்ப்புற தோலுக்கு மேலே காணப்படக்கூடிய பேரன் கைமா செல்லால் ஆன ஒழுங்கற்ற வடிவமுடைய செல் இடைவெளிகளுடன் காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஸ்பாஞ்சி பேரன் கைமா. ஸோ நாம் இப்போது இலையிடை திசுவை முடித்தாச்சு.
இப்போ இந்த ஸ்பாஞ்சி பேரண்ட்டாக இவ்வளோ நிறைய நிறைய கேப்புங்க இருக்குது. இந்த கேப்பில் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப அருமையானது இல்லைங்களா, செல் இடைவெளிகள். இந்த இடைவெளிகள் எதால் மூடப்பட்டதுன்னா, இலைத்துளைகளால் ஆனது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கீழ்ப்புறத்தோடையில் அதிக இலைத்துளைகள் இருக்கும். அப்போ இதனுடைய வேலை என்னென்னா, வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படும். ஸோ இலையிட திசுவை முடித்தாச்சு. ஸோ இலையிட திசு என்றால் என்ன? அருமையான ஒரு 4 மதிப்பெண் கேள்வி. வார்த்தையை தெளிவாக புரிஞ்சிங்க. இலை இடை, இந்த இலை என்பது மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தலதிசு, அதாவது வாஸ்குலார் கற்றையை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுமே இலையிட திசு. இது ஆங்கில வார்த்தை மீசோஃபில். மீசோனா மிடில், ஃபில்னா டிஷ்யூ. ஸோ நடுவில் காணப்படக்கூடிய திசு. எதுக்கு நடுவில்? மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையில் காணப்படும் திசு இலையிட திசு. இந்த திசுக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாலிசெட் பேரன்கைமா, இன்னொன்று ஸ்பாஞ்சி பேரன்கைமா. ஸோ மூன்றாவது நாம் பார்க்கக்கூடியது வாஸ்குலார் கற்றைகள். நம்ம இதை ஏற்கனவே நாம் முதல் தலைப்பில் படிச்சிருக்கோம், வாஸ்குலார் கற்றைகளின் வகைகள் அப்படின்னு நாம் படிக்கும்போது, இந்த வாஸ்குலார் கற்றைகள் பொதுவாக எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லா இடைகளிலுமே பார்த்திங்கன்னா நரம்புகள் இருக்கும். இணைப்போக்கு நரம்பு, கிளை நரம்புகள், வலைப்பின்னல் நரம்புகள் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கோம். இப்போ நான் இந்த மா இலையில் பார்த்திங்கன்னா வலைப்பின்னல் நரம்புகள், அதாவது நரம்பானது பல வலை வலையாக பின்னி செல்லக்கூடியது. அந்த நரம்புகளினுடைய மையப்பகுதிகளில் காணப்படக்கூடியது தான் இந்த வாஸ்குலார் கற்றைகள். ஸோ இந்த வாஸ்குலார் கற்றைகள் எத்தகைய அமைப்பு உடையவை அப்படின்னா, ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் மூடியவை. இது எல்லாத்தையுமே நமக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒன்றிணைந்தவை என்றால் என்ன? படத்தில் கவனிங்க, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் இணைந்து காணப்பட்டால் அது ஒன்றிணைந்தவை. ஒருங்கமைந்தவை என்னென்னா, சைலம் மேல்புறத்தை நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தை நோக்கியும் இருந்தால் அது ஒருங்கமைந்தவை. மூடியவை என்றால் என்ன? சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் கேம்பியம் இல்லாமல் இருந்தால் அது மூடியவை. ஸோ இந்த இருவித்தில இலையிலையும் நல்லா கவனிங்க, ஒன்றிணைந்தவை, சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் உள்ளது, சைலம் மேல்புறத்தை நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தை நோக்கியும் உள்ளது. ஸோ ஒருங்கிணைந்தவை. மூன்றாவது மூடியவை, சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் யார் இல்லை அப்படின்னா கேம்பியம் இல்லை. அப்போ இது மூடிய வாஸ்குலார் கற்றை. சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் இருப்பதால் ஒன்றிணைந்தவை, சைலம் மேல்புறத்தை நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தை நோக்கியும் இருப்பதால் ஒருங்கமைந்தவை. ஸோ இதுதான் யாருடைய தலைப்பு அப்படின்னா, இருவித்திலை தாவர இலையினுடைய உள்ளமைப்பு. தனியாக ஒரு 7 மதிப்பெண்களில் கேட்கலாம், இருவித்திலை தாவர இலையின் படம் வரைந்து விளக்குக, அல்லது படம் வரைந்து பாகங்களை குறிக்க. நீங்கள் இந்த படத்தை வரைஞ்சி பாகம் குறிச்சிட்டாலே எல்லாத்தையும் தெளிவாக எழுதிடலாம். உதாரணத்துக்கு மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோலை குறிச்சிங்கன்னா அதை பற்றி எழுதிடலாம். அதில் இருக்கக்கூடிய அடுக்கு கியூட்டிக்கல் எழுதிடலாம். அடுத்து இலையிட திசுவில் ரெண்டு பகுதி குறிக்க போகிறீங்க, ஒன்று பாலிசெட் பேரன்கைமா, ரெண்டாவது ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இதை பற்றி எழுதிடலாம். மூணாவது இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா நடக்க இருக்கக்கூடிய அதிக காற்று இடைவெளிகள் என்ன அப்படின்னா இலைத்துளைன்னு சொல்லிடலாம். ஸோ இதை பற்றி தெளிவாக நம்ம பாகத்தை பற்றியே மிக எளிமையாக நாம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் கீழ்ப்புறத்தோலில் புறத்தோல் தூவிகள் காணப்படும் முனிபோஷ். ஸோ இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இந்த வாஸ்குலார் கற்றையை சுற்றி ஓர் அடுக்கலான ஒரு கற்றை உரை ஒன்று காணப்படும். ஒரு கற்றை ஒரு ஓர் அடுக்கலான கற்றை உரை, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கற்றை உரை என்று பெயர். ஸோ வாஸ்குலார் பண்டலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கற்றை உரை, அதுக்கு என்ன பேருனா கற்றை உரை என்று பெயர். ஸோ நம்ம இருவித்திலை தாவர இலையை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது ஒரு வித்திலை தாவர இலை. இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கக்கூடியது புல். ஸோ இதுவும் அதே சேம் ஆன்சர் தான், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, ஒரு சில வேறுபாடுகள் மட்டுமே. உதாரணத்துக்கு இதுவும் புறத்தோலால் ஆனது. எத்தனை புறத்தோலால் ஆனது? மேல்புறத்தோல் கீழ்ப்புறத்தோலால் ஆனது. ஸோ மேல்புறத்தோல் மற்றும் கீழ்ப்புறத்தோலால் ஆக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ எந்த செல்லால் ஆனது?
பேரன் கைமா செல்லால் ஆனது. அடுத்தது புறத்தோலின் மேல் இருக்கக்கூடிய மெல்லி அடுக்குக்கு பேர் கியூட்டிக்கல். அங்கே படித்த அதே ஆன்சர் இங்கே படிக்கிறோம். அடுத்து நாம் படிக்கக்கூடியது இதனுடைய மேற்புறத்தோலில் ஒரு சில இடங்களில் மெல்லிய செல்லால் ஆன ஒரு படலம் காணப்படும், பல செல்கள் காணப்படும், மெல்லிய செல்லால் ஆன ஒரு அமைப்பு எங்கே இருக்குன்னா மேற்புறத்தோலில். இதுக்கு ஒரு அருமையான பேர் என்னென்னா புள்ளி ஃபார்ம் செல்கள். இது ஒரு மார்க் கேள்வியில் கேட்பாங்க, புள்ளி ஃபார்ம் செல்கள் எங்கு காணப்படும்? ஒரு வித்திலை தாவர இலையில் காணப்படும். அல்லது புள்ளி ஃபார்ம் செல்கள் காணப்படக்கூடிய தாவரம் எடுத்துக்காட்டு தருக, புல். ஸோ புள்ளி ஃபார்ம் செல் என்றால் என்ன? மேற்புறத்தூளில் காணப்படக்கூடிய மெல்லிய அடுக்கால் ஆன அமைப்பு தான் புள்ளி ஃபார்ம் செல்கள். ஸோ மேல்புறத்தூள், ரெண்டாவது கீழ்ப்புறத்தோல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கீழ்ப்புறத்தோலில் அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா இலைத்துளைகள் இருக்கும். இலைத்துளைகள் எதால் மூடப்பட்டு இருக்கும் அப்படின்னா காப்பு செல்களால் மூடப்பட்டு இருக்கும். ஸோ ரெண்டு புறத்தோள்களை நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது இலை இடை திசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இரு வித்திரையில் படித்த மாதிரி பாலிசேட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா என்ற வார்த்தைங்கள்லாம் இங்கே எழுதலை. எழுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒரே வார்த்தையில் எழுதணும்னா ஒரு வித்திலை தாவர இலையினுடைய இலையிடை திசுவானது ஸ்பாஞ்சி பேரன்கைமா பாலிசேட் பேரன்கைமா என்ற வேறுபாடு இல்லை. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் மூணு மார்க் கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வேறுபாடு என்ன? இலையிடை திசுவானது ஒரு வித்திலை தாவரத்தில் பாலிசேட் மற்றும் ஸ்பாஞ்சி பேரன்கைமா என்ற வேறுபாடு இல்லை. முடிஞ்சு போச்சிங்களா? ஃபஸ்ட்டு வேறுபாடு. அடுக்கட்டு பார்க்கும்போது வாஸ்குலார் கற்றைகள் முக்கியமானது. வாஸ்குலார் கற்றைகள், ஸோ இந்த வாஸ்குலார் கற்றைகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே படித்த அதே ஆன்சர், ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை மற்றும் மூடியவை. ஸோ ஒன்றிணைந்தவினா என்ன? சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில். ஒருங்கமைந்தவனா என்ன? சைலம் வெளிநோக்கியும் ஃப்ளோயம் உள்நோக்கியும், இது ஒருங்கமைந்தவை. மூடியவைனா என்ன? சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் என்ன கிடையாது? கேம்பியம் இல்லை, இது மூடியவை. ஸோ அடுத்து நாம் இலையிட திசுவை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல போனால் இந்த இலையிட திசுவும் புரியுங்களா ஒரே வகையான செல்லால் ஆனது. எந்த செல்லால் ஆனது அப்படின்னா பேரன்கைமா செல்லால் ஆனது. ஸோ அந்த பேரன்கைமா செல் அப்படின்னும் போது இது உணவை சேமிப்பதற்கு பயன்படக்கூடியது, நிறைய செல் இடைவெளிகளுடன் காணப்படும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், ரெண்டு தாவரத்தினுடைய இலைக்கும் இலையிட திசு வித்தியாசம். அங்கே பாலிசேட் பேரன்கைமா ஸ்பாஞ்சி பேரன்கைமா காணப்படும், இங்கே வித்தியாசம் இல்லை. எல்லா செல்களுமே ஒழுங்கற்ற வடிவமுடைய செல் இடைவெளியுடன் கூடிய பேரன்கைமா செல்களால் ஆனது. இதில் நிறைய பசுங்கடிகங்கள் காணப்படும். ஸோ இதுதான் வந்து இரு வித்திலை தாவர இலை மற்றும் ஒரு வித்திலை தாவர இலையினுடைய அமைப்பு மற்றும் வேறுபாடுகள். ஸோ இல்லை, வேறுபாடுகள் படிக்கும்போது நீங்கள் என்னென்ன வேறுபாடுகளை சொல்லலாம் அப்படின்னா மிக அருமையான வேறுபாடு என்ன? ஃபஸ்ட்டு வேறுபாடு இலையிட திசு, இது பாலிசேட் பேரன்கைமா என்ற வேறுபாடு காணப்படும், இதில் வேறுபாடு அற்ற இலையிட திசு. ரெண்டாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா மேல் கீழ் வேறுபாடு கொண்டது, மேலே பாலிசேட்டு கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா என்ற மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. இங்கே அந்த மாதிரி மேல் கீழ் வேறுபாடே கிடையாது, மேலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கீழேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மூன்று மதிப்பெண்கள். ஸோ மாணவ செல்வங்களே, இந்த தலைப்பு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது எல்லாமே தாவரத்தினுடைய உள் அமைப்பியல் என்ற தலைப்பை உள்ளடக்கியவை. ஸோ இனிமேல் நாம் படிக்கக்கூடியது எல்லாமே செயலியல், தாவரத்தினுடைய செயலியல். ஸோ செயலியல் என்றால் என்ன அப்படின்னா தாவரங்கள் செய்யக்கூடிய செயல்கள். அதில் நாம் படிக்க போகிறது வந்து ஒளிச்சேர்க்கை தயாரி, உணவு தயாரித்தல் செயல், ஒளிச்சேர்க்கை சுவாசித்தல். ரெண்டும் பற்றியும் நாம் அடுத்த வகுப்பில் மிக தெளிவாக பார்க்கலாம்.